ஹலோ ஆல், வெல்கம் டு ஏபி டெல் டைம். உணர்வுகளின் தேடல், எபிசோட் நம்பர் 10, பார்ட் 1. உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெல் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாட்ச் அவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆதி மெடிசின் வாங்கிட்டு வராரு. அவருக்கு தினேஷ் கால் பண்ணுறாரு. தினேஷ், ஹலோ ஆதி, நீ சொன்ன மாதிரி அங்கே இருந்த கேமரா செக் பண்ணி கார் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் ஆதி, அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி, சூப்பர்டா, அந்த நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிடா. தினேஷ், ஆதி ஏன் இதெல்லாம் பண்ணுற? ஆதி, இல்லைடா, அந்த கார் அம்மு ஓடிச்சிட்டு நிற்காமல் போயிடுச்சுடா, அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது ஆக்சிடெண்ட்டா இல்லை பிளான் பண்ணி யாரும் பண்ணியிருப்பாங்களான்னு. தினேஷ், கொலை பண்ணுற அளவுக்கு பார்வதிக்கு யார் ஆதி எதிரி இருக்க போகிறாங்க? நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன், அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி, பரவாயில்லடா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லையே, நீ பாரு என்னன்னு. அம்மு தனியாக இருப்பா, நான் கால் கட் பண்ணுறேன். தினேஷ், ஓகே ஆதி, அப்படின்னு கால் கட் பண்ணிடுறாங்க. ஆதி பாரு இருக்கிற வார்டுக்கு போகிறாரு. அங்கே பாரு அழுதுட்டுருக்கா. அவள் ட்ரிப்ஸை எடுத்து விட்டுட்டான். அதை பார்த்த ஆதி டென்ஷன் ஆகி பக்கத்தில் போகிறாரு. ஆதி, அம்மு என்னாச்சுடா, ஏன் அலற, தலை எதுவும் வலிக்குதா, என்ன பண்ணுதுடா சொல்லு. பாரு, என்னை தொடாதீங்க, அப்படின்னு சொல்கிறான். ஆதி ஷாக்காக பார்க்குறாரு. ஆதி, அம்மு என்னாச்சுடா, நான் தனியாக விட்டுட்டு போனேன்னு கோவமா? பாரு, நீங்கள் எங்கே போனால் எனக்கு என்ன? ஆதி, அம்மு ஏன் இப்படிலாம் பேசுகிற இப்போ, என்னாச்சு உனக்கு? பாரு, நீங்கள் ஏன் என்னை பார்க்க வந்தீங்க, வராமலே இருந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி எனக்காக கஷ்டப்படுறீங்க? ஆதி, அம்மோ கொஞ்ச நேரம் முன்னாடி வர நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு, நான் என்ன கஷ்டப்படுறேன்? பாரு, ப்ளீஸ், நான் ஏதோ சொல்கிற மனநிலைமையில் இல்லை, இங்கேருந்து போங்க. ஆதி, அம்மோ, அப்படின்னு கத்துறாரு. பாரு சைலண்ட் ஆகிடுறான். என்னாச்சு இப்போது, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எதுவும் சொல்லாமல் சும்மா விண்ண விட்டு போனான்னு சொன்னால் என்ன அர்த்தம், வாயை திறந்து என்னன்னு சொல்லு. பாருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுக வருது. ஆதி போய் அவளை அவர் நெஞ்சில் சாய்ச்சி வச்சு அவர் தலையை தடவி கொடுக்குறாரு. ஆதி, என்னடா ஆச்சு, எதுனாலும் சொல்லு. பாரு, மாமா நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன்னா? ஆதி, அம்மு ஏன் இப்படிலாம் பேசுகிற, நீ எப்படி என்னை கஷ்டப்படுத்துவ? பாரு,
இல்லை, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். நீங்கள் லண்டனுக்கு பிஸ்னஸ் விஷயமாக தானே வந்தீங்க. ஆனால் நான் உங்களை என் கூடவே இருக்க சொன்னேன். உங்களை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஆதி, ஓ அம்மு, நீ என்ன பேசுகிற? நான் ஒன்று உண்மை சொல்லட்டா? நான் லண்டன் வந்தது பிஸ்னஸ் விஷயமாக இல்லை, உன்னை பார்க்குறதுக்காக மட்டும்தான் வந்தேன். எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு, பிஸ்னஸ்னால் செகண்ட் தான். அதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. என்ன உன் கூட இருன்னு சொல்கிறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்குது. நான் கஷ்டப்பட்டெல்லாம் ஒன்றும் உன் கூட இல்லை. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு உன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம், புரியுதா? சும்மா இனிமேல் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த அடி வாங்கிடுவேன் சொல்லிட்டேன். பாரு மாமா, ஆனாலும் ஆதி, என்ன ஆனாலும் ஆ சொல், ஏதோ சொல்ல வந்தியே. பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறான். ஆதி, அம்மோ, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. சரி அம்மோ, பாரு ஸ்மைல் பண்ணுறா. ஆதி, இப்போதான் நீ குட் கேர்ள். ஆமாம், நீ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, திடீர்னு ஏன் இப்போ இப்படிலாம் பேசின? பாரு அதுன்னு கண்ணை உருட்டி உருட்டி யோசிக்கிறா. பாருவோட மைண்ட் வாய்ஸ், மாமாகிட்ட சொல்லலாமா வேணாமா? சொல்லி அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு ப்ராப்ளம் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்ருக்கா. ஆதி, ஓய் பார்த்து கண்ணு உருண்டு வெளியே வந்துட போகுது, ஒழுங்காக உண்மையை சொல். யாராவது ஏதாவது சொன்னாங்களா? பாரு மாமா, ஆமாம் இல்லைன்னு மாற்றி மாற்றி தலையாட்டுறா. ஆதி, ஒரு பக்கம் தலையாட்டு, யார் என்ன சொன்னா? பாரு, சொன்னால் எதுவும் ப்ராப்ளம் பண்ண மாட்டிங்கல்ல. ஆதி, நீ ஃபஸ்ட்டு சொல்லு, அப்புறம் அவங்கள நான் என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். பாரு மாமா, பார்த்தீங்களா இப்படி சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் அவங்கள ஏதாவது பண்ணுவீங்க, நான் சொல்ல மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்கிறான். ஹலோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். பாரு ஆதிக்கிட்ட அந்த பர்சன் பற்றி சொல்வாளா? ஆதி அந்த பர்சனை கண்டுபிடிப்பாரா? இது எல்லாத்தையும் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. உணர்வுகளின் தேடல் எபிசோட் நம்பர் 10 பார்ட் 2 நான் சொல்கிறேன். தேங்க்யூ.